நா தீவிரவாதி தான். இந்த இயக்கத்துல சேர்ந்ததும் நான் எடுத்துக்கிட்ட முதல் ஆபரேஷன் என்ன தெரியுமா? என் குமரனை கொலை பண்ண உன்னை கொல்றதுக்கு உதவி செஞ்சதுதான். என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட நீ இனிமே உயிரோடையே இருக்க கூடாது. எனக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சு, என் இயக்கத்துக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அக்கிரமத்துக்கு தோண போற நீயே இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்னா, சட்டத்தையும் தர்மத்தையும் காப்பாத்துறதுக்கு என்னோட தங்கன் கூட பாக்காம உன்னை சுட்டுக் கொள்றதுக்கு நான் தயார். கால வேணா விழுந்து கேட்டுக்கிற வசந்தி. படிச்சு பாருமா. நான் வாழ விரும்பவில்லை. கனவு தேசத்தின் கனவுகளை நினைவாக்க என்னை முழுமையாக அர்ப்பணிக்க உங்கள் மகளை பற்றி வேதனைப்படுவது தான். எதிர்கால சரித்திரத்தில் என் பேர் இடம்பெறும் போது உங்களுக்கே புரியும். உங்களை விட்டு போகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கப் போவதில்லை. என்னை பொறுத்தவரை நான் செய்தது தவறில்லை. நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதுவரை என்னை வளர்த்து ஆளாக்கியதற்கு நன்றி. நன்றி. தலையால அடிச்சுக்கிட்டமா வசந்தி. தப்பான வழியில போறா, தப்பான வழியில போறா. இத ரேகா கிட்ட சொல்லிடலான்னு சொன்னம்மா. அவ அவளுக்கு புத்திமதி சொல்லி நல்ல வழியில திருத்துவான்னு சொன்னம்மா. ஆனா லட்சுமி தான் என்ன தடுத்து நிறுத்திட்டா. வசந்திய பத்தி வெளியில தெரிஞ்சா அவ வாழ்க்கை நாசமா போயிடும். அவளை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி என் வாயை அடைச்சிட்டாமா. பாரு, இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க போனானே தெரியலம்மா. மா, நீதாம்மா ஏதாவது பண்ணணும். ஏன்பா, என்னைக்கு உங்களுக்கு அவளுக்கும் அந்த இயக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கு என்கிட்ட வந்து சொல்லிருக்க வேண்டியதானே. சொன்னேனம்மா, லட்சுமி தான் என்ன தடுத்து. அதெல்லாம் சும்மாப்பா, சும்மாப்பா. அதான் அப்பவே நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அப்பவே நான் ஏதாவது செஞ்சிருப்பேன். இப்ப என்னால என்ன செய்ய முடியும்? இப்ப அந்த இயக்கத்தோட விஷம் அவ உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு. அதனாலதான் அவ என்னையே கொலை செய்யறதுக்கு துணிஞ்சிட்டா. முடியல உடனே என் கண்ல மண்ணு அள்ளி வாரி போட்டு ஒரு கிரிமினல் மாதிரி தப்பிச்சு ஓடி போயிட்டா. என்னப்பா பண்ண முடியும்? நீயே இப்படி சொன்ன சூழ்நிலை அப்படி. நான் ஒரு போலீஸ் ஆபீசர், டெரரிஸ்ட் ஆவ இப்போ தங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப ஷூட் ஆன் சைட் ஆர்டர் வந்தா கூட என்ன? சாரி.
ஏன் சித்தப்பா, இப்ப எதுக்கு அவன நீலிமலைக்கு போக சொல்ற? அவனுக்கு வச்சு கொடுத்த பிசினஸ் தான் நல்லபடியா போயிட்டு இருக்கல, அப்புறம் என்ன? நாமளும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரம்யா ரம்யான்னு சுத்திட்டு இருந்தான், நீ அவன் மனச மாத்தி காச காசுன்னு பார்க்காம இவ்வளவு பெரிய நிறுவனத்தை வச்சு கொடுத்த. ஆனா அவரு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது வாலாட்ட புத்தி போகாதுன்னு. அதே மாதிரி இன்னும் அவர் லவ் லவ் தான் சுத்திட்டு இருக்காரு. என்னடே இன்னும் அந்த ரம்யாவை மறக்கலையாடா? அப்படி என்ன அவகிட்ட இருக்குன்னு அவன் முன்னாடியே சுத்திட்டு இருக்க மாசே, நீ பழைய நினப்புலயே இருக்க. இப்ப இவருக்கு ரம்யா இல்ல, சந்தியா. சந்தியாவா? சட்டையை கட்டி மாத்திர மாதிரி ரம்யாவில இருந்து சந்தியாவுக்கு போயிட்டாரு. அவருக்கு இப்ப இந்த ஹோட்டல் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு நேரம் இல்லப்பா. பைக்லயும் கார்லயும் அந்த பொண்ணோட சுத்தி வர்றாரு. ஏன் சித்தப்ப, அந்த ரம்யா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவ, அதுவும் இல்லாம அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, வேற ஒரு பொண்ணுங்கிற பட்சத்துல குட்டிக்கு பிடிச்சிருந்தா கட்டி வச்சிட வேண்டியதானே? அவளை உயிருக்கு லவ் பண்றேன். ஏன்டா தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு எத்தனை உயிரா இருக்கு? ஏற்கனவே ரம்யாவை உயிருக்கு உயிரா காதலிச்ச, அவளை விட்டுட்ட, இப்ப இன்னொரு உயிரா? அது மட்டும் இல்ல மாசே, நமக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்க இருக்கிற பொண்ணுக்கு மட்டும்தான் இவன் கண்ணுக்கு தெரியுது. என்ன சித்தப்பா சொல்ற? ஆமாப்பா, அவ யார் தெரியுமில்ல? கலெக்டர் ஈஸ்வருடைய தங்கச்சி. அவ யாருக்கு உறவு தெரியுமில்ல? நம்ம எதிரி ரேகாவோட நாத்தனார். அமலியாக விடாம தடுத்தானே அந்த ஈஸ்வர், அவனோட தங்கச்சி, அப்படித்தானே? இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம குட்டி அந்த பொண்ணை காதலிக்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? காதலுக்கு கண்ணு மட்டும் இல்ல, புத்தியும் இல்லைன்னு அர்த்தம். ஏண்டா குட்டி, அந்த பொண்ணை நீ உண்மையிலேயே லவ் பண்றியா? ஆமாண. ஒருவேளை உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனாலும்? ஆமா. சரி, ஒருவேளை நான் வேண்டானா கூட நீ அந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணவில்லை? ஆமாண. சொன்னா கூட நீ அந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன் உறுதியா சொன்னவாரு. உங்க காதல் தாண்டா உண்மையான காதல். கொஞ்சம் பேசாம இரு. உங்க கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன்டா. அது எப்படி? அமைதியா இரு சித்தப்பே, கொஞ்சம் பேசாம இரு, அமைதியா இரு. உங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும்டா, சந்தோஷமா இரு. அட என்ன சந்தோஷம்? அட நீ கூட சேர்ந்து பேசாம இரு, சொல்றத கேளு. டேய் உன்பாட்ட நான் பேசிக்கிறேன், சந்தோஷமா இரு. வா, இதெல்லாம் சித்தப்பே உடம்படல இற வந்து பேசிக்கிறேன். கம்முனு வா. இந்த காலத்து பசங்க நம்ம சொல்றதெல்லாம் எங்க கேக்குறானுங்க? நம்ம வண்ணாதல்லாம் பாவும் பையனெல்லாம் பண்ணிட்டான். வா சித்தப்பே. ஏப்பா, அவன் தான் புரியாம பேசிட்டு இருந்தானா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, எப்படி அங்க சம்பந்தம் வச்சுக்கிறது? மொத்த குடும்பமும் நமக்கு எதிரி. என்ன சொன்ன? எதிரி. அதுதான் நமக்கு தேவை சித்தப்பு. என்னப்பா சொல்ற? புரியலையா? அந்த ஈஸ்வருக்கும் ரேகாவுக்கும் எப்பறா ஆப்பு வைக்கிறதுன்னு தேடிட்டு இருந்தேன், அடிச்சது ஜாக்பாட். அவங்க வீட்டுல இருந்தே ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா சித்தப்பு, அவ வந்து நம்ம வீட்டுல விளக்கேத்தனும், அவளை வச்சு அவ வீட்டை கொளுத்தனும். அப்பா, சாணக்கியனை பத்தி கேள்விப்பட்டிருக்க, ஆனா இப்பதான் மாசி உருவத்துல பாக்குற. இந்த ரூட்ல நான் யோசிக்கலப்பா சித்தப்பு.
பிரசன்னா, ஹாய். என்னது? ஃபில்டர் காபி? அது இல்ல, நீங்க கிச்சன்ல என்ன எழுப்பிருக்க கூடாதா? இதுல என்ன இருக்கு? நீ ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்த, அதனால உனக்காக நானே காபி போட்டேன். குடி. இருங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க, நான் போய் டிஃபன். ஹலோ மேடம், ஐயா டிஃபன் எல்லாம் முடிச்சாச்சு. நான் முடிச்சது மட்டும் இல்ல, உனக்காக சூடா தோசையும் தக்காளி சட்னி பண்ணி ஹாட் கேஸ்ல போட்டு வச்சிருக்கேன். என்ன என்னாச்சு உங்களுக்கு? இதுக்கே ஆச்சரியப்பட்ட அப்படி. மத்தியான லஞ்ச் கூட ரெடி. உனக்கு ரொம்ப பிடிச்ச லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரை. என்ன இன்னைக்கு அதிசயமா இருக்கு? ஒன்னும் இல்ல, தினமும் காலையில நீயே எனக்காக எஞ்சி எல்லாமே செஞ்சிட்டு இருக்க. சோ இன்னைக்கு ஒரு நாள் ஃபார் சேஞ்ச், என்னோட அழகான பொண்டாட்டிக்காக நானே எஞ்சி எல்லாமே செஞ்சேன். ரொம்ப தேங்க்ஸ். ஒத்துக்க முடியாது. ஏன்? வெறும் வார்த்தையால தேங்க்ஸ் சொன்னா ஒத்துக்க முடியும்? காலையிலே வா. ஏன், இதுல என்ன இருக்கு? ஐயாக்கு லவ் எப்ப வேணாலும் வரும். நீங்க ஃபோன் பண்ணலனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, என் பொண்டாட்டியோட லவ் தாங்களே. சரி, நான் அப்பப்ப ஃபோன் பண்றேன். நீ பத்திரமா ஜாக்கிரதையா இரு, கரெக்ட்டா சாப்பிடு. பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. பட்டா, பை பை பை. ஹலோ. என்ன ரம்யா, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கா? என்ன சைலண்டா இருக்க? இத பாரு, நீ யாரா இருந்தாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. இனிமே போன் பண்ணாத, முதல்ல போன வை. இரு இரு, டென்ஷன் ஆகாத. இத்தனை நாள் உனக்கு நான் போன் பண்ணேனா? இப்ப அவசியமா இருக்கிறதுனால தானே போன் பண்றேன். என்ன அவசியம்? இப்படி ஒரு புருஷன் நமக்கு கிடைப்பானாங்கிற அளவுக்கு இன்னைக்கு பிரசன்னாவோட ஆக்டிவிட்டிஸ் இருந்திருக்குமே. எனக்கு போன் பண்ணாத, மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்னு சொல்லிருப்பாரு. இன்னைக்கு பிரசன்னாவுக்கு மீட்டிங் இருக்கு, ஆனா சிஎம் கூட இல்ல, அந்த மதுபாலா கூட. நீ போன் பக்கத்திலேயே உட்காரு. ஈவினிங் அவங்க எந்த இடத்துல மீட் பண்றாங்கங்கறத நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே. ஹலோ. பிரசன்னாவுக்கு மீட்டிங் இருக்கு, ஆனா சிஎம் கூட இல்ல, அந்த மதுபாலா கூட.